புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒன்றும் புரியாத போது வாழ்க்கை துவங்குகிறது, எல்லாம் புரிந்த போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் அனைவரும் நிம்மதியாய் வாழ்வதற்கு வழிமுறைகளை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க? நாங்க எல்லாருமே ரொம்ப அவளா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கொதாய நித்திய மங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சந்திக்கிற எல்லோருமே குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சின்னா ரொம்ப பயந்து போய் சில விஷயங்கள் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ், நான் ஜோதிடர் இல்லைன்னா கூட எனக்கு என்னால் அந்த விஷயத்துக்கு தீர்வு சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கையில். என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஜோதிடத்துக்கு எதிரானவன் அல்ல. இன்ஃபேக்ட் வந்து நான் ஜோதிடம் என்பது 100% வந்து பரிபூர்ணமான உண்மை. அதுலேயும் சிலர்லாம் சொல்கிற வாக்குகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ என் டீமில் வந்து பெரம்பலூரை சேர்ந்த ஜீவிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து வள்ளுவர் சமுதாய பெண்மணி. பொதுவாக அந்த சமுதாய மக்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா தி பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு இறைவன் அந்த அருளை கொடுத்துருக்காரு. அதற்கப்புறம் தான் மற்றவங்கள மேபி சேதுராமன் அவர்கள் வந்து எப்படி நியூமராலஜியில் வந்து காளியோட அருள் பெற்று நேம் கொடுத்தாரோ சிலருக்கு அந்த பிளஸ்ஸிங் இருக்கலாம். எல்லாருக்கும் அது வந்து தகைக்கிறதில்ல. ஸோ நான் ஜோதிடத்துக்கு அகேன்ஸ்டாக இல்லை. பட் ஆனாலும் இன்றைக்கி ஒரு 20-25 வருஷமாக நடைமுறை வாழ்க்கையில் ஜோதிடர்களும் வித்த வின் ட்ராவல் பண்ணுறதுனால ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சின்போது மக்கள் பயப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய அம்மா காலத்தில் ராகுகேது பேச்சு, சனி பேச்சு, குரு பேச்சுலாம் யாரும் பார்க்கல, எந்த புக்லேயும் அதை எழுதப்படல. அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் இந்துவாக இருக்கிற பட்சத்தில் சிவன் தான் அல்டிமேட். நீங்கள் வந்து சைவமாக இருக்கிற பட்சத்தில் இந்துவில் வைஷ்ணவம் அப்படின்னா பெருமாள் தான் அல்டிமேட்டு. சிவன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனைவி காமாட்சி அம்மன், மீனாட்சி, அதே போல் வந்து சமயபுரம் மாரியம்மன், புன்னையூர் மாரியம்மன், சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கும்பிட்டு போயிடலாம். நம்பர் 2, இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா வைஷ்ணவம் அப்படின்னா ஆண்டாள் தான் அல்டிமேட். ஆண்டாள்னா குரு அவலர்களால் அவன் தாழ் வணங்கும்போது அந்த 12 ஆழ்வார்கள் வழிபாடும் சிறப்பு. இதற்கு அடுத்து முருகர், பிள்ளையார், நமக்கான விஷயங்கள். இந்த விஷயத்தோடு நம்ம இருந்துட்டா அல்டிமேட், இதுதான் அல்டிமேட். இதோடு இருந்துட்டா நம்ம எது குறித்தும் பயப்பட வேணாம். இந்த கிரகங்கள் என்பது கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி மடங்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக நம்ம பயந்து அதன் பின்னாடி நம்ம போகிறோன்னா நம்ம வந்து சரியான புரிதல் இல்லாத ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவளாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்து மதத்தில் அல்டிமேட் அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்துக்காகவும் நீ எங்கேயும் போக முடியலனா ஒன்று துர்கையை பிடிச்சிங்க, இல்லை பைரவரை பிடிச்சிங்க. இந்த ரெண்டு விஷயங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதே வந்து ஒரு அதிசயம்தான். அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அதிசயமாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கான க்வெஸ்சன் பேப்பர் உங்களால் மட்டும்தான் ஆன்சர் எழுத முடியும். நீங்கள் பக்கத்தில் பார்த்து அவன் நல்லா எழுதியிருக்கான், அவன் சரியாக எழுதலைன்றதெல்லாம் சந்தோஷப்படுறதுலையோ வருத்தப்படுறதோ போச்சுன்னு இல்லை. உங்களுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள். கடவுள் நிச்சயமாக உங்கள் கூட இருக்கார். அவர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார் நீங்கள் நம்புகிற பட்சத்தில். இதே இஸ்லாமியராக இருக்க பட்சத்தில் அல்லாவோ, கிறிஸ்துவராக இருக்க பட்சத்தில் இயேசுவோ அவங்களை வழிநடத்துவார். ஸோ நீங்கள் பி வித் அல்டிமேட். சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி நீங்கள் உங்களை திசை திருப்பி உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். பி வித் அல்டிமேட் அப்படின்னு சொன்னீங்க, புரியுது. அப்படி இருக்கும்போது அல்டிமேட் ஆலயங்களோடு நிறுத்திருக்கலாமே, எதற்காக சார் இவ்வளவு படிகள் கீழே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் எதுக்கு பண்றோம் சார்? சி, நீங்க இந்து மதத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆலயம்ன்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதுல வந்து அல்டிமேட்னு ஒரு விஷயம் இருக்கு, மறுக்கல. அட் த சேம் டைம் நீங்க வந்து அந்த உபதேவதைகளை கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்டு வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரல, எந்த ஆட்சேபமும் கிடையாது. அதனால தான் அது சுற்றுப்பிரகாரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து திருவெண்காடு அப்படின்னா சிவன்றதை மறந்துட்டு அங்கே அதுதான் புதன் செலம்னு சொல்லிட்டு அந்த புதன் கிரகத்துக்காகவே அந்த கோயிலுக்கு போகும்போது அது சிவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரின்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பி வித் அல்டிமேட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கிரகம்ன்ற ஒரு கான்செப்டே உங்களுக்கு இருக்காது. நான் வந்து கஷ்டப்பட்டப்போ 96 2000 2-3 கோயிலுக்கெலாம் ஜோதிடர் சொல்லி போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் ஐ ஒன்ட் பாதர் இந்த மாதிரி விஷயங்கள். நம்மளை படைத்த கடவுள் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்றது தெரியுன்றதை நான் முழுசாக உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன்.
நான் திரும்பவும் சொல்கிறேன், பி வித் அல்டிமேட். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நோக்கி உங்கள் கவனத்தை திசை திருப்பார்கள். சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நானே கேள்வி கேக்கணுமா? நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்ற கேள்விதான் எனக்கு ரொம்ப பெருசையா எனக்கா நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரி, நவகிரகத்துல வந்து சனி அப்படின்னு சொன்னா எந்த கோயிலுக்கு போவாங்க? சனின்னு சொன்னா இது திருநள்ளாறு தான் போவாங்க சார். சரி, போறது சரியாம்மா? எனக்கு அது ஒன்னு ஒண்ணு தெரியல சார். நான் முருகப்பெருமையில தான் அவங்களை மாதிரி நான் அவரை நம்பிருக்கேன் சார். நீங்க தான் சொல்லணும் சார். ஏ, முருகரை நம்புறீங்களா? நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? மேடம் நான் திருச்சியிலேருந்து செல்வி பேசுறேன் மேடம். செல்விமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. செல்வி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் உங்கள்ட்ட மூணு கேள்வி கேட்கணும் சார். இன்னும் மூணு குழந்தைங்களா உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகுது. ஏம்மா? 36 வயசு. அது மூல நட்சத்திரம் அதனால டிலே ஆகிட்டே இருக்கு. இன்னும் மேரேஜ் செட் ஆகல சார். உங்க கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர்? ரெண்டு தங்கச்சிங்க சார். அவங்க எல்லாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சோ நீங்க ரெண்டு தங்கச்சி, நீங்க ஒன்னு, மொத்தம் மூணா? ஆமா சார், நான் தான் ஃபர்ஸ்ட் மூத்த. ஓகே, மகிழ்ச்சிமா. அப்ப மூணு நட்சத்திரம் கல்யாணமே ஆக கூடாதாமா? இல்ல சார், அப்படி இல்ல சார். கொஞ்சம் கோர்ட்ல கேஸ் வேற நடக்குது. எதுக்காக? தங்கச்சிங்க சொத்து பிரிச்சு கொடுக்க சொல்லி அடிச்சிட்டாங்க. சரி, இப்போ அது வந்து அவங்க கேட்டது நியாயமா நியாயம் இல்லையா? நீங்க 36 வயசுன்னு சொல்றீங்கம்மா. இந்த 36 வயசு முடியறதுல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம்மா. நீங்க கொடுக்கற பட்சத்துல இந்த உலகம் வந்து கெடுப்பவனுக்கான உலகம் கிடையாதுமா, கொடுப்பவனுக்கான உலகம். கொடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க தூங்குங்க, சூப்பரா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. 36 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் யூ லேவ் தி பெஸ்ட் லைஃப். உங்க கேள்விகள் என்ன? ஹெல்த் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார். சரி, ரெண்டாவதுமா? அதான் சார், ஹெல்த் தான் சார். ஹெல்த் உங்க கோர்ட் கேஸ் பிரச்சனை. சரிம்மா, உங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? விட்டு கொடுங்க, நம்ம தங்கச்சி தானே, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தானே இருந்தோம். ஒரே இடத்துக்கு தானே போக போறோம், என்னத்தை வாரி எடுத்துட்டு போக போறோம்? 3 லட்சம் ரூபாயில வாழ்க்கை ஆரம்பிங்க. உங்களுக்கு நானே மாப்பிள்ள பார்த்து கொடுக்குறோமா? இப்ப பாருங்க, டிசம்பர் 8 நான் உங்க ஊர் கிருஷ்ணாலய கல்யாண மண்டபம் ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்க, யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு கல்யாணம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றோமா? அது போல உங்களுக்கு பண்ண மாட்டோமா என்ன? நீங்க கடவுளை நம்புங்க. ரங்க அரங்கன் உறங்கான்மா, உறங்காத அரங்கனை நம்புங்க. நமக்காக முடிச்சுட்டு இருக்க அரங்கனை நம்புற பட்சத்துல உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், யூஸ்வலாக நான் டிப் ஃபார் த டே தான் சார் உங்ககிட்ட கேட்பேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டாக டிப்ஸ் பேஸ் பண்ணி போகலாம் சார். இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெற்றோர்கள், இவங்களுக்கான டிப். சரி, இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் விருப்பப்பட்டதை படிங்க. பெற்றோர்களுக்கு என்ன சொன்னதுன்னா, பக்கத்து வீட்டில் பிள்ளைங்க படிக்கிற மாதிரி நம்ம பிள்ளை படிக்கணும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி எனர்ஜி லெவல் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே நீட் படிக்க வைக்கணும்னு நிறைய பிள்ளைகளை நம்ம இழந்துட்டுருக்கோம். அதற்கு காரணம் பிள்ளைகள் கிடையாது, பெற்றோர்கள் தான். ஸோ பிள்ளைகள் நீங்கள் ஆசைப்பட்டதை மட்டும் படிங்க. வாஸ்து டிப்.
வாஸ்து டிப் வந்து, நீங்கள் உண்மையிலே வாஸ்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கு போங்க. எந்திரங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி, இப்போ தண்ணி நிறைய ஓடுது அதில் தூக்கி போட்டுருங்க. நம்பர் ரெண்டு, ஊஞ்சல் வீட்டில் வேண்டாம். நட்சத்திர டிப், பூர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டே ரெண்டு தான் கோவில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து அல்டிமேட் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், இன்னொன்று வந்து ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள். டேட் ஆஃப் பர்த் டிப், ஒன்று பிறந்தவங்க, அதாவது ஒன்று தான், ஒன்றுனா ஒன்று தான், 19, 10, 28 கிடையாது. ஒன்றில் பிறந்தவங்களுக்கு ஒரே சாமி திருவண்ணாமலை அண்ணாமலையார். கருவுற்ற தாய்மார்களுக்கான டிப், என்னை பொறுத்த வரைக்கும் கருவுற்ற பெண்கள் கோவிலோட பிரசாதம் சாப்பிட்றது, டெய்லி சாப்பிட்றது அவ்வளோ நல்லதை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாங்களூர் ஆஞ்சநேயர் கோவில் சென்னையில் இருக்கீங்கன்னா டெய்லி வந்து அந்த இதாக கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல், பொங்கல் மிளகு பொங்கல் இதாக கொடுப்பாங்க, மிளகு வடை டெய்லி சாப்பிடுங்க. அந்த மாதிரி இப்போ சாப்பிட்ற பெண்களோட குழந்தைகள் ஒரு பெரிய ரீச்சுக்கு போகுது. எந்த சூழ்நிலையும் அந்த பிரசாத கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க, ஏன்னா அது வீட்டிலேயே வேறு எங்கேயோ பண்ணுறது, அதுக்கும் கோவிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நிச்சயமா சார், நிம்மதியான வாழ்க்கைக்கான டிப், நிம்மதி வேணும்னா நம்ம வந்து மூக்கு கீழே ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து தேவைப்படுறப்ப கூட அவசியம் ஏற்படும்போது கூட கொஞ்சமாக வந்து திறந்தால் போதும். இந்த வாய் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். வாய் தான் நமக்கு வந்து நம்ம வந்து நிம்மதியை வந்து பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம். வெற்றிக்கான டிப், வெற்றி வந்து நான் தனியாக இருக்க நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, எனக்கு என்ன யாரும் இல்லை, சப்போர்ட் இல்லை, நான் ஒரு அனாதன்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுங்க, சூரியன் கூட தனியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசிக்குது, அப்போது உங்களை நீங்கள் வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா தனியாக இருக்குன்றது ஒரு விஷயம் கிடையாது. தனி இந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தனாக இருக்கிறத விட கூட்டத்தில் தனி ஒருவனாக நீங்கள் பரிமளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு சந்தோஷப்பட்டு அடுத்த கட்டம் நகருங்கள். உடல் மனம் ஆரோக்கியம் டிப், உடல் மனம் ஆரோக்கியம்னா வந்து நான் வந்து அருட்தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னதான் நான் சொல்லுவேன். நான் அவரை பார்த்ததில்லை, ஆனால் அந்த இதுக்கெல்லாம் ஒரு 2-3 நான் போயிருக்கேன், கிளாஸ்லாம் எம்ஏலாம் படிக்க முற்பட்டிருக்கேன். எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் இருக்கணும். இது வந்து நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தாலே ஒரு டைமில் நேர்கோட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 விஷயம் நேர்கோட்டில் வந்துச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும், இது போதுமே தான் சார் சொல்ல தோணுது. சொக்கநாத பெருமான் எப்படி தர்மிக்கு அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தாரோ அதே மாதிரி எங்க எல்லாருக்கும் அற்புதமான டிப்ஸ் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சார் ஸ்ரீராம ஜெயம் சார். ஸ்ரீராம ஜெயம் ஐயா. சார் நான் அக்டோபர் 28 திருச்சியில ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு சார், நீங்க தாராளமா வரலாம். உங்களுக்கு என்ன கேள்வி சார்? அவன சார் எல்லாருமே நல்லா இருக்கணும் சார். நீங்க ரெண்டு குழந்தை, உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களா? ஆமா சார். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு கடவுள் வந்து நிறைவான விஷயத்தை கொடுத்துருக்காரு. நீங்க வந்து பதட்டமே பட மாட்டீங்க எந்த வேலைக்கும், சரியா சரவணன்? ஆமா சார். ஆனா இப்ப உங்ககிட்ட பேசும் போது பதட்டமா இருக்கு சார். அதெல்லாம் நீங்க எந்த சரவணன், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சரிங்க சார், நீங்க பெரிய லெவல்ல கான்ட்ராக்டரா மாறணும் சரவணன். நீங்க அருமையான மனைவி, உங்க மனைவிக்கு உங்களை தவிர உலகம் கிடையாது. உங்க அருமையான பிள்ளைகள், நீங்க சிறப்பா எப்பொழுதும் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பதி பெருமாள் வந்து பெரிய லெவல்ல உதவிகரமான ஒரு கோவிலா இருக்கும் சரவணன். ராமர் கோயில் கட்டத்துக்காக மகிழ்ச்சி. எங்க காரிமங்கலம் பாலாஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் த வேர்ல்டு. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பால்கோவா கடை இருக்கு, பேர் என்னது? அந்த காவேரிப்பட்டில பிடிஎஸ் ஒரு பால்கோவா இருக்கு, பிடி சுந்தரேசன். உழைப்பால ஒரு பெரிய நிறுவனம், அதாவது மத்தவங்களுக்கு எல்லாம் பெரிய பின்புலம் இருக்கும், ஒரு பின்புலமும் கிடையாது. மிகப்பெரிய லெவலுக்கு வந்து அவர் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கு. 2 பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். அப்போ உங்க ஊர்லயும் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சு கொண்டிருக்கதான் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்களும் பெரிய லெவலில் ஜெயிக்கணும், ஜெயித்து ஆகணும். இதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இதுதான் கட்டளைன்னு எடுத்துங்க.
அருமையான கேள்வி கேட்டது நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சரவணன். உங்கள் கட்டளையை எங்களது சாசனம் அழைப்பிற்க நன்றி. சார், திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா யாருக்கு வரும் சார்? எந்த ராசி நட்சத்திரம் இல்ல இந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் வரும்னு நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்லலாம். எதாவது 27 நட்சத்திரம் இல்லையா, முதல் நட்சத்திரம் அஸ்வினி, கடைசி நட்சத்திரம் ரேவதியா. அப்போ அஸ்வினிலேருந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த 27 நட்சத்திரமும் போனாலும் நல்லது நடக்கும். அதே போல் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே பிறந்த யார் வேணால் அங்கே போகலாம், அவங்க நல்லது நடக்கும். எனக்கு என்ன வருத்தம் இந்த திருப்பதி விஷயத்தில்னா, இந்த ஜாதகம் இந்த அமைப்பு உள்ளவங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய பாவம். பெருமாள் வந்து அது புரிஞ்சுக்கலனா, அது அவர் யாருன்றதை புரிஞ்சுக்கலனா நம்ம அடிபட்டு போயிடுவோம். நீங்கள் இங்கே போங்க இங்கே போகாதீங்க சொல்கிறதுக்கு இங்கே யாருமே பிறக்கலை. இங்கே போனால் நல்லதுன்னு சொல்லலாமா ஒழிய இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதி போனால் திருப்பம் வருமா அப்படின்னு சொன்னால், பெருமாள் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கிரகமைப்பு இருந்தாலும், எந்த நாளில் பிறந்தாலும் அவங்க போனால் நல்லது நடக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்கழி தான் அந்த அல்டிமேட். என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதினா இந்த இதெல்லாம் பொட்டாசியெலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுலேயும் வந்து அங்கப்பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்து அங்கப்பிரச்சனை பண்ணி பெருமாளை சேவிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொடி அந்த பெருமாளை பார்க்கும்போது அந்த நொடி என்ன தோணுன்னா, இதோட உயிரை விட்டுறணும்னு தோணும். அதுதான் அந்த உச்சக்கட்ட நிலை, அதுதான் பெருமாளோட நம்ம ஏந்து போகிற நிலை. அந்த நிலைக்கு நீங்கள் எல்லோருமே உங்களை தகுதி உயர்த்திக்கணும். நீங்கள் எல்லாருமே அது தகுதியானவர்கள் தான். ஸோ பெருமாளை மட்டும் நம்புங்கள். பெருமாள் திருப்பதிக்கு போகும்போது உங்களுக்கும் எல்லா விஷயங்களும் திருப்பம் வர அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கேசவ மாதவ யாதவ ராகவ சங்கு சக்கர ரிஷிகேசனை குறித்த அற்புதமான விளக்கம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நாமக்கல் இருந்து நிஷா பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. நிஷா வணக்கம், வாழ்க வளமுடன். நாமக்கல் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அண்ணா வணக்கம். நான் வாழ்க வளமுடன், நான் மாணிக்கம்பாளையத்துல இருந்து நிஷா பேசுறேங்கண்ணா. ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நீங்க பேசுறீங்கம்மா, உங்க இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்க? எங்க அம்மா திருச்சியில இருக்காங்க. சரிம்மா, ஓகே. உங்க கேள்விம்மா? அண்ணா, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், நாங்க சொந்த வீட்டுக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு பாக்குறோம். இடம் வாங்கணும் பார்த்தா தடையாவே இருக்கு. அதாம்மா, நீங்க இதே போல அடுத்த உள்ள வாய்ப்பை நீங்க பறித்து நீங்க பேசிட்டு கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பும் தள்ளி போயிட்டே இருக்கும்மா. அது தவறு இல்லையா? இப்ப நாமக்கல்ல வந்து இப்ப நான் வந்து வந்திருந்தேன், அப்ப கேட்டிருக்கலாம். இப்ப திருச்சிக்கு வாங்கன்னு சொல்றேன், அப்ப கேட்டிருக்கலாம். சென்னைக்கு வாங்கன்னு சொல்றேன், கேட்கலாம். நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம பேசுறோம்னு இடத்துல இன்னொரு முறையும் அதே வாய்ப்பை நம்ம தட்டி பறிக்கும் போது நமக்கு அந்த வீடு கிடைக்கிற வாய்ப்பும் தள்ளி தான் போகும். நிஷா, இன்னொரு முறை அந்த தவறு செய்யாதீர்கள். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சார், வயசு 26 ஆகுது சார். வயசு 26 ஆகுது? ஆமாங்க. எந்த ஊர் ஐயா நீங்க? கோனார்பட்டி சார், மதுரை பக்கத்துல. என்ன பட்டி? கோனார்பட்டி. எந்த பக்கம் இருக்கு? மதுரை பக்கத்துல சார், வளையங்குளம் ஏர்போர்ட். பெருங்குடி பக்கத்துலயா? ஆமா சார, ஆமா சார், மண்டல நகர் பக்கத்துல. வயசு 26, கல்யாணம் ஆகணுமா வேலை வேணுமா? கல்யாணம் ஆகும் சார். இதுவரைக்கும் நீங்க பிறந்து இந்த 26 வருஷத்துல ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்கீங்களா? அது பண்ணுங்க. நீங்களும் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி உங்களுக்கும் ஒரு 10 ஹீரோயின், இவர் கூட தான் மாமா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும் சார். உலகம் எப்போவுமே கொடுக்குறவனை தான் வந்து விரும்புவோம் சார். கொடுக்க ஆரம்பிங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுளும் நிறைய கொடுக்க ஆசைப்படுவார். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான, அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருச்செந்தூர் முருகர் கேலண்டர் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த முருகர் கேலண்டர், நான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து இது பின்னாடி வந்து அந்த ஸ்லோகம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இது யாருக்கெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை 9442636363 நம்பருக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேயில் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இலவசம் கூடாதுன்ட்டு இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்களான்னா, இந்த முருகர் கேலண்டருக்காக வந்து
பணம் இல்லாதவங்க கூட இந்த கேலண்டரை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபோட்டோ வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்குன்றதா ஒரு உள்நோக்கம். இது வந்து இலவசமாக எடுத்துக்கூடாது. அது எனக்கு 10 ரூபா கொடுத்து வாங்க, எனக்கு வசதி இல்லைன்ற வீட்டில் கூட இது இருக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். நம்பர் 2, டிசம்பர் 8 கிருஷ்ணாலயா கல்யாண மண்டபம் ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு மேரேஜ் நடக்க இருக்கின்றது. யாரெல்லாம் அதுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் 9884394600 வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஃபுட்டு பிளான் பண்ண முடியும். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமாக வந்து நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.